வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய சேனலில் கிராமங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் சென்னையில் வந்து ஒரு வீடியோ போடுறோம். எதுக்காக சென்னையில் வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, நிறையா பேருக்கு தெரியும் சென்னையில் வந்துட்டு மழை, வெள்ளம், புயல் இதெல்லாம் நிறையா சொன்னாங்க. எக்கச்சக்கமான பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. செய்தியில் நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் இப்போ வந்து ஓரளவுக்கு மழை முடிகிற கண்டிஷனில் இருக்குது, மழை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ரெண்டாவது விஷயம். இப்போ 2015 வந்து ஒரு மழை வந்துச்சு, சென்னையவே வந்துட்டு உழுக்குச்சு. அதே மாதிரி இப்போ 2021 மறுபடியும் அதே மாதிரி பெரிய மழை வந்திருக்கு. இப்போ 2015 வந்த மழை பெருசாக இருந்துச்சா இல்லை 2021 வந்த மழை பெருசாக இருக்கா, எந்த மழை அதிகமான பாதிப்புகளை உருவாக்குச்சு அப்படிங்கிறத இந்த சென்னை மக்கள்கிட்ட இருக்கிற சில கருத்துக்களை வந்து நம்ம கேட்க போகிறோம். இப்போ வாங்க உள்ளே போய் கேட்போம், யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 2015 தான் வந்து அதிக மழை. அது இல்லாமல் நம்ம வீரராகபுரம் பிரிட்ஜே உடஞ்சிச்சு, உடஞ்சிட்டே போயிடுச்சு 2015 மழை. அதே மாதிரி இடம் ஃபுல்லாக இடுப்பளவுக்கு மழை, நல்லா தண்ணிங்க, ரொம்ப கொடுமையானது. இந்த மழைலாம் அந்த மழை தான் அதிகம். எனக்கு தெரிஞ்சு 2015 வந்த மழை தான் பெருசு, ஏன்னா அது செயற்கை மழை. செயற்கை மழையா? ஆமாம். எது செயற்கை மழை? செயற்கையாக உருவாக்குனது தானே. எது மழைன்னு சொல்லுவார்ல அந்த பாதிப்பை, அது மழையால் பாதிப்புன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அது செயற்கையால் உருவாக்குனது தானே. செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனால்தான் அவ்வளோ பேர் பாதிப்பு. அது திறந்து விட்லையான்னா ஒரு ஆஸ் யூஷுவல் மாதிரி இருந்துட்டு போயிட்டுருக்கோம், கொஞ்சம் பாதிப்பு தான். ஆனால் இப்போ வந்துக்கிற மழை பார்த்தீங்கன்னா அது இயற்கையாகவே வந்த மழை. இது இன்னும் இருக்குன்னு கூட நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. இது இயற்கையானது, இது அது செயற்கையானது, ஆனால் பாதிப்பு அது அதிகம். எவ்வளோ உயிரெல்லாம் போகுதுன்னு நம்மளுக்கே தெரியும் நினைக்கிறேன். 2015 வந்த மழை தான் பெருசு, ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ரொம்ப நிறைய இடம் சேதாரம் ஆச்சு, மக்களும் ரொம்ப அவதிப்பட்டுட்டு தண்ணியெல்லாம் ரொம்ப போயிட்டு ரொம்ப அவதிக்குள்ளான கஷ்டத்தில் தவிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி நிரம்பி கிட்டத்தட்ட ஐடி பார்க் எல்லாமே தண்ணியெல்லாம் ரொம்ப, அவங்க அதில் வேலை செய்கிற ஆட்கள் எல்லாமே ஒரு வாரமாக அதுலேயே வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய பொருள் சேதாரம், இடம் சேதாரம், அதை நிவாரண இதுவில் நிறைய வந்து அரசாங்கம் வந்து நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழையை கம்பேர் பண்ணும்போது 2015 வந்த மழை தான் பெருசுன்னு சொல்லணும். இப்போ வந்து 2-3 கேப் விட்டு கேப் விட்டு தான் பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த ஏரி குளம் எல்லாம் நிறைஞ்சு அதுலேருந்து தண்ணி வெளியே வந்து மக்களோட வாழ்வாதாரமே ஒரு புரட்டி போட்ட சம்பவம் தான் 2015. அப்போ வந்து ஒவ்வொரு உயிரிழப்பும், எவ்வளோ பேர் தண்ணியில் அடிச்சுட்டு வந்தாங்க, இப்போது நிறைய டிவி சேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் முழுகிருச்சு, அவங்க ஒளிபரப்ப முடியலன்னு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. மக்கள் வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இவங்க வந்து அதர் வெளியே இருக்கிற ஊரில் சொந்தக்காரங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட நாள் 2015. அது மறக்க முடியாமல் தரணும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய பாலங்கள் இடிஞ்சு வந்தது, எவ்வளோ ஆறுங்க வீடுகள்லாம் எவ்வளோ அடிச்சிட்டு போச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணால் 2015 தான் அதிக பாதிப்பு தந்தது, மக்களுக்கு இழப்பு தந்தது, மக்களோட உரிமையும் உடைமைகள் அனைத்தையும் இழந்து தவிச்ச நாள் வந்து 2015. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி ரோடு, ஆவடி டு பூந்தமல்லி ரோடில் இருக்கிற முருகன் டீ கடையில் இருக்கிறோம். 2015 வந்த மழை பெருசாக இருந்துச்சா, இப்போ வந்த மழை பெருசாக இருந்துச்சா? பொதுவாக மழை அப்படினால எல்லாருக்கும் டீ சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த வகையில் டீ கடையில் கேட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இப்போ அதாவது வந்து திரும்ப ரெண்டாவது கிளம்பிகிட்டே இருக்குது, அதனால எல்லாமே பாதிக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இல்லை, விஷயம் வந்து தான் இருக்குது. ஆனால் எப்போ இருக்குமோ தெரியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது, இல்லை தர்ற மட்டும் ஆகுமா தர்ற மட்டும் இல்லையா எப்படி ஆகும்போதோ எல்லாம் கொந்தடிக்கிறாங்க சார். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அவங்கவுங்க ரொம்ப வேதனையாக இருக்காங்க. எங்கே போய் இங்கே இருக்கும்போது தெரியாது, எங்கே இருப்பாங்களோ இல்லையோ, யார் இருக்க போகிறாங்க இல்லையா, ஒரே அடி தர்ற மட்டமாக ஆக போகுது, எப்போ ஆகுமோ தெரியாது. அதாவது நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை. நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, மக்களுக்கு தெரியாதான்னு என்னென்னு புரியலை. 2015 வந்த மழை பெருசாக இருந்துச்சா, இப்போ இருந்த மழை பெருசாக இருந்துச்சா? பாதிப்பு முதல்ல வந்தது பாதி அடிச்சு போச்சு, இப்போ ரெண்டாவது எப்படின்னு தெரியல, சொல்ல முடியல. சரி, அவ்வளோதான், தெரியல. கடை விட்டு வெளியே போகிறதே கிடையாது. ஆமாம், கடை உண்டு நம்ம உண்டு வேலை உண்டு அப்படின்னு இருக்கும். ஏன் பையன்ட்டு கேட்குறீங்க? அது பாதிப்பு 15 தானா, அது எல்லோரும் தெரியும். எல்லா அப்புறம் என்ன இருக்குது வேற? என்ன என்ன இப்போ குளத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் வெட்டிக்கிட்டி தூர்வாரி விட்டானா நல்லாயிருக்கும். மலையை வெட்டுறாங்க, மணலை வர மாட்டேன்றானுங்க. அப்புறம் தண்ணி எங்கே நிற்கும்? மலையை வெட்டினா எம்சாண்டுன்றாங்க. மணலை கொடுத்தா மணல் மலையிலேருந்து வரதானாங்க போகுது, மலையை வெட்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மணல் எங்கேருந்து வரும்?
மலை எல்லாத்தையும் உடச்சிட்டாங்கன்னா போச்சு. தண்ணி நிற்கிறதுக்கு இருக்கிற ஏரியெல்லாம் கண்டுபிடிச்சி ரெடி பண்ண சொல்லுங்க, சரியாக போயிடும். ஆமாம், போரூர்லேயே நான் ரெட்டை ஏறினு சொன்னாங்க. ஒரு ஏரி தான் இருக்குது, ஒரு ஏரியை காணும் எங்கே போச்சு, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாங்க. அதிகமாக வந்து 2015 தான் வந்துச்சு பாதிப்பு, எனவும் 2015 தான். ஆனால் இந்த தடவை வந்து சிட்டி சைடு தான் அதிக பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் போன தடவை ஃபுல்லாக நம்ம சென்னை சுற்று வட்டாரத்தில் பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி மழை அடிக்கடி வரணும், அடிக்கடி வந்தால் தான் அந்த என்ன சொல்கிறது குளம் ஏரியெல்லாம் பாதுகாக்கப்படும். இல்லையே வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஃப்ளாட் போட்டு விட்டுருவாங்க. இந்த காவால் கூட பில்டிங் கட்டிடுவாங்க. அப்பப்போ வந்தால் தான் நல்லா இருக்கும். அதுதான் வந்து நேச்சுரல், அப்போ தான் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். சூப்பர் ரிசன், பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. கொஞ்சம் கால்வாயை விட்டா கால்வாயிலையும் பில்டிங் கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. நிச்சயமாக இங்கே கூட கட்டிடுவாங்க, அது தண்ணி போகிறதுனால விட்டு வச்சிருக்காங்க. மழை சரி பெய்யாமல் இருந்துச்சுன்னா பில்டிங் கட்டிடுவாங்க கண்டிப்பாக. ரெடி ரெடி, சூப்பர் அருமை. இப்போ பெஞ்ச மழை தான் அதிகமாக இருக்குது. இப்போ பெஞ்ச தான் அதிகமாக இருக்கா? எதுக்காக இந்த மழை அதிகமாக இருக்கு சொல்லிட்டீங்க? நீரோட்டம் அதிகமாக இருக்குல்லப்பா, நீரோட்டம் மழை ஜாஸ்தி, மழை அதிகம் தான் ஜாஸ்தி. அப்போ மழை வந்ததுன்னா மழை வந்ததுன்னா அப்போ ஏரியை திறந்து விட்டாங்க. அப்போ வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழையோடைய அந்த எப்படின்னா வந்து அந்த செய்தாப்பாடோடைய எஃபெக்ட் தான் எல்லாருக்கும் காட்டுச்சு. இந்த செய்தாப்பாடோட மேம்பாலத்தோடைய எஃபெக்ட் தான் சென்னை சிட்டி அழிச்சது போன அந்த 15 வந்த மழை. மற்றபடி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையோடைய பதிவு ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான் மேட்ரு. வேறு எதாவது 2015 வந்த மழை தான் பெருசு. ஆனால் இப்போ பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. மக்கள் நெருக்கடி அதிகமானாலும், வானுயர்ந்த கட்டடங்கள் மற்றும் இட நெருக்கடி அதிகமானாலும், நீர் வழி மேலாண்மை சரியான வழியில் ஒரு 5-6 வருடத்தில் சரியாக மெயின்டைன் பண்ணாதனாலும் இப்போ வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மழையின் அளவு பார்த்திங்கன்னா 2015 தான் அதிகம், 21. ஆனால் நீர் போகிற வழிகள் நல்லா அடைப்பு ஏற்பட்டிருக்கனால, சரியாக தூர்வாரப்படாதனால, மக்கள் நெருக்கம் அதிகமானதுனால, கட்டடங்கோளர்கள் எண்ணிக்கை அதிகமானதுனால இப்போ வந்து பாதிப்பு அதிகமாக தெரியுது. இது இனி வரும் காலங்களில் மழையின் அளவு கம்மியாக இருந்தால் கூட இதோட 2 மடங்கு பாதிப்புகள் அதிகமாக வரது வாய்ப்புகள் தான் இனி வரும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இப்படி சென்சஸ் ரேஷியோ வழியாக பார்க்கணும், மக்கள் நெருக்கத்தோட அடர்த்தி வழியாக பார்க்கணும். 2016 இருந்த அடர்த்தியோட இப்போ 21 மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்குது, கட்டிடங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, வெள்ள நீர்கள் அதாவது நம்ம வாய்க்கால்கள் வந்து தண்ணி போகிற வழி சரியாக அமைக்கப்படல, அதனால் பாதிப்பு அதிகமாக இருக்குது. மழையின் அளவு வந்து எனக்கு தெரிஞ்சு 2016 தான் அதிகம், இப்போ வந்து கம்மி தான். ஏன்னா மழையின் அளவும் காற்றின் அளவும் ரெண்டுமே கம்மி தான், ஆனால் பாதிப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் எதிர்வருகாலங்களில் வந்து இது அந்த நீர் வழிகளை சரியான அளவில் பராமரித்து வழிந்தோடும் அந்த வாய்க்கால்களை சரி பண்ணோம் அப்படின்றது நம்மளது. அது வந்து பொதுமக்களுக்கும் நிறைய பங்கு இருக்குது, அரசாங்கத்தின் மேல் மட்டும் வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம பொதுமக்கள்கிட்ட நிறைய வாலண்டரியாக நம்மளுடைய தன்னார்வமும் நம்மளுடைய பங்குகள் நிறைய இருக்குது. குப்பைகளை எல்லா இடத்துலையும் போட்டு அந்த சாக்கடை வழிகள் அடைக்கப்படாமல் இருக்கணும், அப்புறம் தண்ணீர் போகிற வழிகள் எப்போவுமே சரியாக இருக்கணும், அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்மளாக செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தவிர்த்தால் இனி வருங்காலங்களில் பாதிப்புகள் குறையக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2015 நம்ம எதிர்பார்த்தது பார்க்கல, திடீர்னு வந்த மழை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ மழையும் கொஞ்சம் அதிகம், வெள்ளமும் கொஞ்சம் சிமரமாக ஏறி திடீர் திறந்ததால் அது எதிர்பாராத வெள்ளம் 2015 தான் அதிகம். 2021 வந்து அவ்வளோவா நம்ம எல்லாருமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தாங்க. ஏன்னா மழை வரும்னு தெரிஞ்சு கொஞ்சம் வானிலை கொஞ்சம் உஷாராக டெலிவரி பண்ணிகிட்டே இருந்ததால் ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருந்தாங்க. ஆனால் பட் அதை மீறியும் தண்ணி வரதா செஞ்சுது. கொஞ்சம் எந்தெந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, டவுனான ஏரியாவில் தண்ணி போகாத வாட்டத்தில் தண்ணி இருந்துருச்சு அப்படியே நிற்கிது. மழை பார்த்தீங்கன்னா 2015 சொன்னீங்களா, டிசம்பர் 2015 டிசம்பரில் பேஞ்ச மழையெல்லாம் வந்து அதில் பாதி கூட கிடையாதுங்க இப்போது, அதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மழை, நாங்கள் இதே ஏரியாவில் தான் இருந்தோம், அங்கே அசோக் நகரில் இருந்தோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டும் மழை, அப்படியே தண்ணி ஊற்றுறத பார்த்துருக்கோம். நாங்கள் பால்காலி நின்று பார்த்தோம்னா தண்ணி அப்படியே ஊற்றும். இப்போ வந்து இது ஒன்றும் பெரிய இதில் வரையணும்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ அடையாறு வந்து ரெடி பண்ணிட்டாங்க, முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சைட்லாம் வந்து தூர் வராமல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் கூட போய் பார்த்தோம், அங்கே காசி தியேட்டர் ஃப்ளைஓவர் டா இங்கே சைதாப்பட்லாம் பார்த்தீங்கன்னா இது கரையில் வந்து சைடில் வந்து பலப்படுத்திட்டாங்க. அப்போவே வந்து அந்த பிரச்சனையப்பவே அமுதா ஏசுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை போட்டு அதில் இருக்கிற பில்டிங்ஸ்லாம் எடுத்து நிறையா இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து ஆற்றுல மட்டும் தண்ணி போச்சு, சைடில் வந்து வரவே கிடையாது. அப்போ வந்து சைட்லேயே தண்ணி போச்சுங்க. அது ஆற்றோட தண்ணி தான் அசோக் நகர் வழியாக வந்து இங்கெல்லாம் வந்து வெள்ளமாக போனது. நீங்கள் சொன்ன அந்த கயிறு கட்டி எடுத்த இடம்லாம் எடுத்த இடம்லாம் இங்கே தான் இருக்குது. மேட்டுப்பாளையம்ன்ற ஒரு இடம்லாம் பார்த்திங்கன்னா அசோக் நகர் வழியாக தண்ணி உள்ளே போந்து வரும்போது கயிறு கட்டி தான் ஒரு ரோடையே கிராஸ் பண்ணோம் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து ஆறோட லெவல், ஆறோட பிரிட்ஜி டச் பண்ணுற அளவுக்கு தண்ணி போச்சு.
அது ஒன்றும் பிரச்சனையாக தெரியல. 2015 வந்த மழை வந்து தண்ணி எவ்வளோ வந்தது, இப்போ வந்து மழையும் தண்ணி எவ்வளோ தான் வந்தது. ஆனால் பாதிப்பு பார்த்தா 2015 தான் பாதிப்பு. அப்போ ஏரிலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, தண்ணிலாம் ரொம்ப வந்துச்சு. அப்போ ஊர் ஃபுல்லாக தண்ணி அதிகமாக இருந்தது, சென்னையில் ஃபுல்லாக தண்ணி அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான், அப்போட பார்த்தா பாதிப்பு கம்மியாக தான் இருந்துச்சு இந்த இப்போ வந்த மழைக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க, மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. 2015 இன்றைக்கும் எந்த மழை அதிகம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த வகையில் நம்மளும் இப்போ வந்து சென்னையை பார்த்ததில் நம்மளுக்கு ஒரு திருப்தி, சரி ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த சென்னையில் வந்து இந்த மாதிரிலாம் ரிவ்யூ எடுக்கிறோம் அப்படின்னா, சொல்லப்போனால் நான்லாம் ஒரு 8 சென்னையில் இருந்தேன், இப்போ தான் வந்து ஒரு 4 ஊரில் போய் இருக்கிறேன். ஸோ வாழ வச்ச சென்னை அது வெள்ளத்தால் மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு படபடப்பு இருந்துச்சு. ஸோ அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல நிலையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது நான் மகேஸ்வரன். நன்றி, வணக்கம்.